ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிளவ வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி மாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி நட்சத்திரம் அனுஷம் இன்று இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் பரணி கிருத்திகை ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வீரமும் தீரமும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் வேகமும் விவேகமும் அதிகரிக்கும் பொதுவாகவே உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து சுறுசுறுப்பு அதிகரி அதிகரிப்பதன் காரணமாக உங்களுக்கு தேவையான பண வரவுகளும் சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய பக்குவங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைய வழி பண்ட தெய்வம் ஐந்து அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது தன சம்பந்தப்பட்ட தனஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுபக்கிரகம் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் வந்து அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் அதற்கான வருமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலட்சியமான போக்குகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வநாயகி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யூ மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதங்களும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அதற்கான சிறப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு இருக்கிற நிலையிலிருந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய அல்லது இருக்கிற உத்தியோகத்திலிருந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்தை தொடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைச்சு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்கல்யேஸ்வரர் அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஓ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசை அதாவது வீடு வாங்கும் ஆசை பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள் சொந்த வீடு அல்லது சொந்த நிலம் அல்லது சொந்த பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் ஒரு சில பேருக்கு என்னைக்கோ வாங்கி போட்ட பூமியில் வந்து பெரிய பெரிய கட்டடங்கள் அதாவது வணிக வளாகங்கள் பெரிய பெரிய மருத்துவமனைகள் பெரிய பெரிய திருமண மண்டபங்கள் கட்டக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டக்கூடிய நிலையில் தடை ஏற்படுதுன்னு வைங்களேன் அந்த தடைகள் பூரணமாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஹோம வேள்வி பொருட்கள் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னன்மார் சுவாமி அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எம் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் என்னதான் தங்கத்துடைய விலை அதிகமாக இருந்தால் கூட அந்த தங்கத்தை அதாவது உச்சத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து அச்சமில்லாமல் வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவீட்டம் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிஷ்டை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர் கன்னி ஆசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை செவி சாய்க்கக்கூடிய அல்லது மரியாதை கொடுக்கக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரடியின் சித்தாந்தங்களை மதிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர் துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவுகளையும் நன்மையான சூழல்களையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூமி காரகன் அதாவது செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் மங்கள காரகனாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளில் காரியங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் அதே செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு குறையும் அதே செவ்வாய் பகவான் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நெருப்பு சம்பந்தப்பட்ட எலெக்டிக் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணைக்க இணைக்க பேசுகிறவங்க கிட்ட விழித்து அதாவது விழிப்போடு இருப்பது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சோம் அந்த தொழிலில் வந்து நமக்கு வரவே இல்லாமல் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இனிமேல் இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியுமா அல்லது இனிமேல் வந்து அடிமை தொழிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழில் திரும்ப கிடைக்கக்கூடிய உங்களுக்கு இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதற்கான சாதகமான சந்தோஷமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் பிரம்மசக்தி அம்மன் அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள் பாக்கியஸ்தான அதிபதியும் சாதகமா இருக்கிறது அஷ்டமஸ்தான அதிபதியும் சாதகமா இருக்கிறது லாபஸ்தானதிபதியும் சாதகமா இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை சந்திக்க முடியும் தொட்ட காரியம் துளங்கும் என்பது போல எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் பாதகமான சூழல்கள் விலகி சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதிச்சு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியோடு செயல்பட்டு தன வரவுகளை மிகுதியாக்கக்கூடிய அற்புதமான நாள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் உள்ளவங்க மிக்ஸி கிரைண்ட்ரு கேஸ் ஸ்டவ் சம்மந்தப்பட்ட விற்பனைகள் உள்ளவங்க அல்லது இந்த மாதிரியான பொருட்களை வந்து பழுது பார்க்குறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் நல்லதொரு நிலைமை கிடைக்கக்கூடிய நல்லதொரு லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது இருக்கிற இடத்தை வந்து சொந்தமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல் நிலைமைகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் பொய்யையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை மூன்று அனுகூலமான வர்ணம் மொச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜ கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடித்த பிரியமானவர்களையும் அதே சமயத்தில் பிரபல்யமானவர்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அதை உதயமாகுது மத போதகர்களையும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட சொற்பொழிவாளர்களையும் பெரிய பெரிய மகான்களையும் சித்தர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும் ஒரு சில பேருக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் மனசில் வந்து புதிய உத்வேகம் புதிய ஆறுதல் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வை அறிந்தவன் சம்சாரி வாழ பயந்தவன் சன்யாசி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன் அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஐ மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழல்கள் விலகி இணக்கமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய அற்புதமான நாள் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மனசில் உறுதியும் மன ஒற்றுமையும் மன தைரியமும் அதிகரிக்கும் அதே மாதிரி சுக்கர பகவானுடைய தேவாவில் ஆடம்பரமான சூழல்களும் ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்புகளும் திடீர் வருமானங்களும் சுகமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு இதமான சூழல்களும் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னையின் மடியையும் கண்ணியின் மனசையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசான்ய லிங்கம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ நெஞ்சுக்கிணிய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை கோச்சார ரீதியாக பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்